என்பதை ஆராய மருத்துவ வல்லுநர்கள் குழு அமைக்கப்படும் என்று மாநில மருத்துவ மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் கொரோனா அதிகமாக பரவிய பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டபடி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் தேனி மாவட்டங்களில் உருவாக்கப்பட்டுள்ள மருத்துவ கட்டமைப்பு மற்றும் அங்கு மேற்கொள்ளப்படும் தடுப்பூசி நடவடிக்கைகளை ஆய்வு செய்ய இருப்பதாக அவர் தெரிவித்தார் அரசின் நடவடிக்கைகள் காரணமாக கொரோனா தொற்று பாதிப்பு குறைந்து வருகிறது என்றும் அவர் கூறினார் தமிழகத்தில் அனைவருக்கும் தடுப்பூசி போடுவதற்கென மூன்றரை கோடி தடுப்பூசி வாங்க உலகளாவிய ஒப்பந்தம் கோரப்பட்டுள்ளதை அவர் நினைவு கூர்ந்தார் ஆக்ஸிஜன் பற்றாக்குறை நீக்கப்பட்டு தற்போது ஆக்சிஜன் தட்டுப்பாடு இல்லை என்ற நிலை உருவாக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதற்கென சென்னையில் நடைபெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பேசிய அமைச்சர் சுப்பிரமணியன் தமிழகத்தின் நோய் தொற்று தடுப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டியதாக தெரிவித்தார் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று கொரோனா பரிசோதனை செய்யவும் தனிமைப்படுத்தப்பட்டவர்களுக்கு மருத்துவ மற்றும் இதர உதவிகளை செய்யவும் நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளை அவர் கேட்டுக்கொண்டார் நோயாளிகளுக்கு சிறப்பு ஆம்புலன்ஸ் வசதி தேவைப்பட்டால் உடனடியாக ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் அவர் கூறினார் கார் ஆம்புலன்ஸ் சேவை மூலம் சென்னை மாநகரில் மட்டும் இதுவரை பனிரெண்டாயிரத்து இருநூற்று தொன்னூற்று மூன்று பேர் பயனடைந்திருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டார்